இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த நாய்ஸ் க்ரூ ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸ் க்ரூ ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட இந்த வாட்ச் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. சைடில் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர். அண்ட் எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 499 போட்டிருக்காங்க. பட் இனிஷியலாக வந்து 1499 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. பாக்ஸில் வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து வாட்சோட யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்சோட ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். வாட்ச்க்கு வந்து சிலிகான் ஸ்ட்ராப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. செம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 22mm ரிமூவபிள் ஸ்டாப். ஸோ ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வேறு ஸ்டாப் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப்பில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா மேலே வந்து ஒரு டெக்ஸ்டர் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடரும்போதே வந்து ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்குது. லுக்கையும் வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுக்குது. பில்டு டிசைன் நம்ம எடுத்துகிட்டோம்னா ரவுண்ட் டயல் டிசைனில் தான் வந்து வாட்சை மேக் பண்ணியிருக்காங்க. மெட்டாலிக் லுக்கில் இருக்கும். பேக்லாமே வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். பாலிகார்பனேட் மெட்டீரியலில் தான் வந்து வாட்சை மேக் பண்ணியிருக்காங்க. வாட்சோட வெயிட் வந்து 42 grams இருக்குது. நல்ல லைட் வெயிட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தாலுமே வந்து ஈச்சினஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை. வாட்சோட பேக் சைடு நம்ம வந்து மேலே வந்து சார்ஜிங் பின் இருக்குது. சென்டராக வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது. லெஃப்ட் சைடு டாப்பில் வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க காலிங்காக. மெனுவை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக டாப் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் இருக்க ஃபிசிக்கல் பட்டன் வந்து ஆக்டிவிட்டி மோட் போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாப் பட்டனே வந்து நம்ம பேக் போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்சோட டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டா ஒரு 1.38 inch டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் டயல் தான், கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே தான். பட்ஜெட்டில் ஒரு சில வாட்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேடடாக இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் டிஸ்பிளேல கலர் ரீப்ரொடக்ஷனுமே வந்து நல்லா இருக்குது. ஒரு நல்ல பிரைட்டரான பேனல் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர்லேயுமே வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து நமக்கு விசிபிளாகவும் இருக்குது. 500 nits வரைக்குமே வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வாட்ச்க்கு வந்து ஒரு 300 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நார்மல் யூசேஜில் நம்ம ஈஸியாக வந்து ஒரு 1 week வரைக்குமே வந்து பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து காலிங் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா அப் டு 2 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார்ஜிங் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து நமக்கு ஒரு 1.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. அடிஷ்னலாக வாட்ச்க்கு வந்து IP68 ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஸ்வெட் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா வாட்ச் வந்து கண்டிப்பாக ரெசிஸ்ட் பண்ணும். வாட்ச்லேருந்து வந்து நம்ம ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். நாய்ஸ் பஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா இங்கே வந்து டயல் பேடு, காலிஸ்டி, கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு 10 contact வரைக்குமே வந்து வாட்ச்சில் சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறமா டயல் பேட்ல இருந்து டைரக்டா வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். அண்ட் கால் பேசின வரைக்குமே வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கேட்குது. ஸோ இன்டோர் காலுக்கு வந்து மோஸ்டா நமக்கு சஃபிஷியன்டா இருக்கும். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து அடிக்வேட்டா இருக்கு. நீங்க சாம்பிள் கால் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்டாக இருக்குது. அதே மாதிரி கால் இன்கமிங் கால் வரும்போது வந்து லவுட்னஸ் அதிகமாக இருக்குது. இன்கமிங் கால் வரும்போது வந்து நம்மளால் மியூட் பண்ண முடியும். ஸோ குயிக் ரீப்ளே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை செலக்ட் பண்ணி வந்து அந்த கால் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம கால் அட்டன் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறமா காலை கட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மியூட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கால் வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் வாட்சில் வந்து நம்ம அதை மிஸ் பண்ணுவோம். ஒரு சில வாட்சில் மட்டும்தான் வந்து அந்த கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிச் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் எடுத்துட்டா இந்த வாட்ச்ல வந்து 122 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஆஃபர் பண்றாங்க. வாட்ச்ல நம்ம எடுத்துட்டா இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆப்ஷன் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டும் இருக்கு. நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணி இருக்கோமோ இங்கே வந்து டைரக்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எதாவது ஆக்டிவிட்டி பண்ணி இருக்கணும்னா டோட்டல் டைம் எவ்வளோ நேரம் இருக்கு, ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட், மினிமம் ஹார்ட் ரேட் இதெல்லாமே வந்து காட்டும். வாக்கிங், ரன்னிங் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம், கேலரி பேர்ன் எவ்வளோ இருக்கு, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து லொகேஷனை ட்ராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபோனில் லொக்கேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி லொக்கேஷன் வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். பட் ஃபோன் இல்லாமலேயே வந்து டேரெக்டாக ஆக்டிவிட்டி மட்டும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அந்த டேட்டா வந்து வாட்ச்லேயே வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலாக வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒர்க் அவுட் மோட் நம்ம எடுத்துனா வாட்ச்சில் பை டிஃபால்ட்டாக வந்து 10 workout மோட் இருக்கும். பட் டோட்டலாக வந்து 122 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நாய்ஸ் ஃபிட் ஆப் இருக்குது பார்த்திங்களா, இங்கே ஸ்போர்ட்ஸ் மோட் செலெக்ஷன் இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் செலெக்ஷனில் பை டிஃபால்ட்டாக வந்து 10 activity இருக்கும் பார்த்திங்களா. அதில் ஏதாச்சும் வந்து நீங்கள் ஒன்று ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ யோகா வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வாட்ச்லேயே வந்து சிங்க் ஆகிடும் அது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆட் ஆக்டிவிட்டியில் போயிட்டு அந்த 122 உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் வாட்சஸ்லாம் நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் அக்யூரேசி எல்லாமே வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்டாக காலிங் ஓரியன்டாக தான் வந்து வாட்ச் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. காலிங் ஓரியன்டாக லான்ச் பண்ணுற வாட்சஸ்லேயே வந்து மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். என்ட்ரி லெவலில் வந்து இன்டோர் ஆக்டிவிட்டி, ஸ்டெப் ட்ராக்கிங் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வாட்ச்சில் வந்து 5 watch face இருக்கும். பட் அடிஷ்னலாக உங்களுக்கு
உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நாய்ஸ் ஃபிட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ச் ஃபேஸஸும் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்சோட யூஐ ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம், கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிஎன்டி மோட் வந்து ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, டேரெக்டாக வந்து செட்டிங்ஸ்குள்ளே போகிறது, இதெல்லாத்தையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து குயிக்கான விட்ஜெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அலாம் செட் பண்ணுறது, ஹார்ட் ரேட்டு இதெல்லாமே இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணி வந்து நம்ம மெனுக்குள்ளே போயிடலாம். ரைட் ஸ்வைப் பண்ணால் ஹார்ட் ரேட்டு, SPO2 இதெல்லாத்தையும் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நாய்ஸ் ஹெல்த் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஆக்டிவிட்டி, ஸோ நம்ம எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கோ அதெல்லாமே வந்து இந்த ஆக்டிவிட்டியில் காட்டும். ஹார்ட் ரேட்டு, SPO2, அதுக்கப்புறமா வந்து ஸ்லீப் மானிட்டரிங், ப்ரீத் மோடு, ஸ்ட்ரெஸ் மோடு இதெல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்லீப் மோடுக்குள்ளே போனால் எவ்வளோ நேரம் நம்ம தூங்கியிருக்கோம், டீப் ஸ்லீப் எவ்வளோ, லைட் ஸ்லீப் எவ்வளோ, தூங்கும் போது வந்து எவ்வளோ நேரம் நம்ம முழிச்சிருந்தோம், இந்த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து வாட்ச்சில் காட்டும். கையில் வந்து வியர் பண்ணாமல் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா வியர் வாட்ச் ப்ராப்பர்லின்ற மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்துடுது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச் வந்து கையில் வியர் பண்ணியிருக்கோம், SPO2 மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ளீஸ் வியர் டைட்லி அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஸ்கோர் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்கு, நார்மலாக இருக்குது அப்படின்னு காட்டுது. பட்ஜெட் வாட்சஸில் வந்து இந்த ஹார்ட் ரேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, பட் இது ஒரு அக்யூரேட் வேல்யூன்னு மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ கிளாக்குள்ளே போனோம்னா அலாம் பார்த்துக்கலாம், டைமரு, ஸ்டாப் வாட்ச், வேர்ல்டு கிளாக் இதெல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஆப்பில் வந்து ரிமைண்டர் செட் பண்ணிவிட்டால் வாட்சில் வந்து காட்டும். அண்ட் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோனோட மியூசிக் வந்து வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆப்பில் லொக்கேஷன் செட் பண்ணிட்டா வந்து நம்ம வெதர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து வாட்ச்லேருந்து பார்த்துக்கலாம். கால்குலேட்டர் சப்போர்ட் வந்து இருக்குது, ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்ஸில் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரிங்டோனோட வைப்ரேஷன் வந்து நம்ம இன்டென்சிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணுமா அதிகமாக வேணுமான்றது. சைலண்ட் மோட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ரிஸ்ட் அவேக் இருக்குது பார்த்தீங்களா, இது நைட் டைம் வந்து தூங்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இது வந்து டியூரேஷன் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். 10 PM நம்ம செட் பண்ணிட்டோம்னா 10 PM மேலே வந்து நமக்கு ஹேண்ட் மூவ்மெண்ட் இருந்தாலுமே வந்து வாட்சோட ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மெனு வியூ வந்து நமக்கு கிரிட்டு, அதுக்கப்புறமா வந்து லிஸ்ட்லேயும் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸில் வந்து ஆட்டோ ஸ்போர்ட் டிடெக்ஷன் மோட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, இது எனபிள் பண்ணியிருக்கேன், பட் பட்ஜெட் வாட்சஸில் நம்ம பெருசாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் ஸ்டில் அது ஒரு ஆப்ஷனாக வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறது நல்ல விஷயம் தான். நாய்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்த் மானிட்டர் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹார்ட் ரேட் அலர்ட் வந்து நம்ம நிறைய வாட்சஸில் பார்த்துருப்போம், மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் போச்சு அப்படின்னா வாட்ச் வந்து அலர்ட் பண்ணும். இங்கே வந்து வாட்டர் ரிமைண்டர் சப்போர்ட் வந்து இவங்க பட்ஜெட் வாட்சஸ்லையுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர் இருக்குது, ஸோ ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர், வாட்டர் ரிமைண்டர் இதெல்லாமே வந்து நம்ம ஆப்பில் வந்து எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்சில் வந்து நமக்கு அந்த ஹவர்லி வந்து நமக்கு ரிமைண்டர் கொடுத்துட்ருக்கோம், அந்த டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து இதில் ஃப்ரீக்குவன்சி வந்து 1 hour செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஐடல் அலர்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம டைம் வந்து 1 hour செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. நம்ம டேட்டாவை வந்து கூகுள் ஃபிட்டோடையும் வந்து நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இப்போது ரீசெண்டாக நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாம்சங் ஹெல்த் ஆப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து நம்ம சேலஞ்சஸ் பண்ணலாம், இல்லை காம்படிஷன் வந்து நாய்ஸ்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த காம்படிஷன்லேயே வந்து மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம ஜாயின் பண்ணி இவ்வளோ ஸ்டெப் அப்படின்ற மாதிரி ஒரு சில டார்கெட் இருக்கும். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த காம்படிஷன் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அன்னி டேக்கு வந்து எவ்வளோ அவங்க ஸ்டெப்ஸ் நடந்திருக்காங்க, அவங்களோட நம்ம முன்னாடி இருக்குமா பின்னாடி இருக்குமான்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் வாட்சோட ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நேரம் நம்ம தூங்கியிருக்கோம், PO2, ஸ்ட்ரெஸ் இதெல்லாத்தையும் வந்து இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே காட்டும். ப்ளஸ் ரீசெண்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே வந்துடும் நமக்கு. பட் என்னென்னா இந்த வாட்ச்க்கு வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பழைய வாட்ச்லேயும் வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டேட்டாவை வந்து இதில் சிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங், இனிஷியல் இம்ப்ரெஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. உங்கள் ஆஃபர் பண்ணியிருக்க பில்டு இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நல்லா இருக்குது. வாட்ச் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து வியர் பண்ண முடியுது. 1800 பிலோவில் வந்து நீங்கள் ஒரு காலிங் சப்போர்ட்டோட ஒரு வாட்ச் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். முக்கியமாக வந்து இந்த ஸ்ட்ராப்பில் அந்த டெக்ஸ்டர் டிசைன் வந்து வாட்சோட லுக்கே வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுக்குது. ஸோ எனக்கு இந்த டெக்ஸ்டர் டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்ட்ராப்பு தான் வந்து நான் இன்னொரு ஹாலோ வாட்ச்க்கெல்லாமே வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். சப்போஸ் 2000 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாய்ஸ் ட்விஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணும். நாய்ஸ் ட்விஸ்ட்டு 2000 வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒர்த்தான பிக்காக இருக்கும். நாய்ஸ்லேருந்து அப்கமிங் பவுன்ஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு வாட்ச் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாட்சோட ரிவ்யூ வந்து கூடி சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.